வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ட்ரீம் 360 தமிழ். கனவுகளுக்கு எல்லையே இல்லை. ஹோம் கிச்சன் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா மஞ்சுநாதன். டுடே ஸ்பெஷல் இந்தியன் ஸ்டைல் ஸ்பைசி பன்னீர் பாஸ்தா. தேவையான பொருட்கள்: பாஸ்தா 2 கப்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி விழுது, ஃப்ரெஷ் க்ரீம், பன்னீர், பட்டர், கொடமிளகா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, வரமிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் ஆயில். அந்த ஆயில் வந்து பாஸ்தா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. உப்பு போட்டதுக்கப்புறம் அந்த பாஸ்தா வந்து கொஞ்சம் உப்பு பிடிக்கும். இப்போ 2 கப்பு பாஸ்தா அதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 கப்பை பாஸ்தா நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதித்து அது வேகிற நல்லா அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு வாணலியில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அது சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பொடியான இருக்கிற வெங்காயத்தை 2 ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கி வரப்ப டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேவையான பொருட்கள் சொல்லும்போது அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் இப்போ அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொடமிளகாய், பொடியாக நறுக்கின கொடமிளகாவை ஆட் பண்ணி அது நல்லா வதங்கட்டோன்னு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு அரைச்சிருக்க தக்காளி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூன். அதை ஆட் பண்ணி அந்த மசாலாவோட கொஞ்சம் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு, 2 கப்பு பாஸ்தாவுக்கு நான் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து போதுமானதாக இருக்கும். அந்த உப்பு கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரும்போது அது கூட வந்து பன்னீர் ஆட் பண்ணி பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் நாம் இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். பாஸ்தா வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து அந்த மசாலாவில் வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது மசாலா வந்து எல்லா பாஸ்தாலையும் நல்லா ஒட்டி வரணும். நல்லா அதுக்கு வந்து நல்லா கலருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதில் வந்து நாம் சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சீஸ் பிடிக்கல, வந்து சீஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சீஸ் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் சீஸ் ஆட் பண்ணாமல் கூட விட்டுறலாம். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கிறதில்ல நம்ம ஊரில். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு பதிலாக பாலாடை இருக்குது இல்லைங்களா, அந்த பாலாடை எடுத்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரெஷ் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாலாடை தான் வந்து ஆக்சுவலாக ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ இது ரொம்ப ஈஸி, எல்லாருமே ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நாம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நமக்கு தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.